என்ன பண்ணிட்டு இருக்குது, தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படியே மாப்பும் போட்டுக்கலாம், வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே பண்ணிக்கலாம். 9000 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் நேம் சொல்லி நீங்கள் 29,990 சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனல் நேம் சொல்லி 29 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். காட்டன் டஸ்ட்டுங்களா இது சொன்னார், காட்டன் டஸ்ட்டு, தலைமுடி, பவுடர், மண்ணு, சார் இதுதான் வீடு ஃபுல்லாகவே நிறைய இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப. ஹாய் நண்பா, இன்றைக்கி வந்து ரோபோட்டு மாப் கிளீனர் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், பார்த்தீங்கன்னா மாப்பு ப்ளஸ் க்ளீன் பண்ணுறது ரெண்டுமே நடக்கும். ஸோ ப்ராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராண்டு ப்ரோ? யுரேகா ஃபோர்ப்ஸ் சார். யுரேகா ஃபோர்ப்ஸ் கம்பெனி நேம் சார். மாடல் நேம் வந்து ஃபோர்ப்ஸ் ரோபோ எல்பேக் வாய்ஸ் ப்ரோ சார். உங்களுக்கு மாடல் நேமு, மிஷின் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபுல்லி ஸ்கேன் பண்ணி க்ளீன் பண்ணும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கொசரம் நண்பர் வந்திருக்காரு டெமோக்கு, பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது மட்டும் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் சார். இப்போ வீடு வந்து எப்படின்னா செடில் மாதிரி நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். வீடு க்ளீன் பண்ணும்போது மேப்பிங் எடுத்துக்கும். மேப்பிங் எடுத்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு சார். மேப் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ரூமை மட்டும் செலக்ட் பண்ணுறோம்னா அந்த மாதிரி ரூமை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமை செட் பண்ணி வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம வீடு வந்து செலக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் சார். அலெக்சா வீட்டில் டிவைஸ் இருந்துச்சுன்னா அலெக்சாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா மிஷின் வந்து நம்ம வெளியில் இருந்துட்டு கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார். சப்போஸ் இது நம்ம வீட்டில் ஒய்ஃபை இல்லை, ஃபோன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா மேனுவலாகவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார். பட்டன் அழுத்திங்கன்னா மிஷின் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குது இதில்? சீல் வந்து மாப்பிங்கோட வரதுனால நம்ம தண்ணி ஸ்ப்ரே ஆகிற லெவல் வந்து லோ, மீடியம், ஹை அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குவைட் மோட்ல வச்சிருக்கலாம், ஸ்டாண்டர்ட் மோட்ல வச்சிருக்கலாம், பவர்ல வச்சிருக்கலாம், மேக்ஸிமம் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மிஷினை மட்டும் ஆன் பண்ணணும் விடிய காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு டைம் செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த டைமிங் வந்து எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக் க்ளீன் பண்ணிட்டு நீங்க எந்திரிச்சு வரதுக்குள்ளே வீடுலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக் சார்ஜ் எடுத்து அதே போயிரு சார். சப்போஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சார்ஜ் இல்லாமல் வீடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் சார்ஜ் இல்லாமல் குறைஞ்சிட்டுனாலுமே வந்து சார்ஜ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து போய் எங்கே விட்டுச்சோ அது வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜியோட டாப் வேரியண்ட் வரும் சார் உங்களுக்கு. ஓகே, இப்போ வீடு ஃபுல்லாக க்ளீனிங் நடந்துட்டு இருக்கு சார். ஃபர்ஸ்ட்டோட தான் வீடு வந்து. ஸோ இது ஆப்பு, இதுக்கு ஆப்பு செப்பரேட்டாக இருக்குங்களா, அதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆப்பு எதுக்கு? இதுக்கு ஸ்மார்ட் லைட்னு ஆப் இருக்கு சார், அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், எவ்வளோ மணி நேரத்தில் க்ளீன் பண்ணியிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் ஏரியா இருக்குது, அது எல்லாமே அதுலேயும் வந்துடும் உங்களுக்கு. நம்ம மொபைல்லையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்குது? க்ளீனிங் நடந்துட்டு இருக்கு சார். க்ளீனிங் எந்தெந்த ஏரியா க்ளீன் பண்ணுட்டு அதே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்களா? ஃபர்ஸ்ட் உடனே வீடு வந்து மேப் எடுக்கு சார், உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி மேப் எடுத்துட்டு அது கார்னர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. கார்னர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். கார்னர் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிடுவோம். பாருங்கள் இந்த வீடு வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மேப் எடுத்துக்குது. மேப் எடுத்துட்டு ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது. சச்சின் கமுந்திர, ஃபஸ்ட்டு எந்த ஏரியாலலாம் டஸ்ட்டு இருக்குது எல்லாத்தையும் ஒரு அளவு மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே போக போக க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துடுது. நெக்ஸ்ட்டு அந்த விட்ட இடத்தெல்லாம் மாப் போட்டுக்கிட்டே வருது. ச மாப்பும் போட்டு தன் பின்னாடி பேக் சைடெலாம் மாப் போடுறதுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படியே மாப்பும் போட்டுக்கலாம், வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கெலாம் ஃபஸ்ட்டு போணுச்சோ அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ரவுண்ட் அடிக்கிறப்ப அது எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. ஓ இப்போ பாருங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் ப்ரோ? சார் இது வந்து 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக 2 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம் சார். 2 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஃபில் பண்ணிக்கும். விட்ட இடத்துல வந்து அதே ஆட்டோமேட்டிக் கண்டினியூஸாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். மிஷினை பார்க்க தேவை சார், மிஷின் மட்டும் ஆன் பண்ணி விட்டால் அதோட ஒர்க் முடிச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக் சார்ஜ் அதே போய் சார்ஜ் பண்ணிக்கும். சார்ஜ் பண்ணிக்கும். வேறு எது இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா மேப்பிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு மேப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த மேப் பண்ணிச்சுன்னா ஒரு மிஷினில் வந்து அந்த இடத்துக்கு மேப் பண்ண இடத்துக்கு போகாது. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும். இதில் அட்வான்ஸ் மாடல் என்னன்னா மேப்பிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துல திங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சப்போஸ் ஃபியூச்சரில் அந்த திங்ஸ் எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து மிஷின் வந்து அப்டேட் ஆகிடுச்சு சார்.
ஸோ மாப்பு உங்ககிட்ட இது வந்து ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்றீங்க, என்னென்ன ப்ரைஸ்லாம் மாப் இருக்கு சார்? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 மாடல் ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே, அப்போ வந்து 40,000 வரைக்கும் மாடல்ஸ் இருக்கு சார். 40,000 வரைக்கும் இருக்கு. இப்போ காட்டவும் நான் டாப் இயர் இருக்கு சார், 40,000 வருது உங்களுக்கு. இப்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கு சார், கம்பெனி ஆஃபர் போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஆஃபர் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு இப்போ? இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு சார், 29,990 சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 40 ரூபா மாப்பு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 29,000 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் நேம் சொல்லி நீங்கள் 29,990 சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனல் நேம் சொல்லி 29 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் இவர் நம்பரு கீழே கொடுக்குறேன். பேர் ப்ரோ? இன்னொன்னே மணிகண்டன் சார். மணிகண்டன், மணிகண்டன் நம்பரு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இது அது என்ன வாட்டர் ப்யூரிஃபையரும் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு வாட்டர் ப்யூரிஃபையர் சாஃப்ட்னர் இதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை என்கொயரி பண்ணணும்னாலும் இவரையே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவர் நம்பர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணியிருக்குல்ல, எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஓ இருங்க, இங்கே பாருங்கள், இது வந்து காட்டன் டஸ்ட்டுங்களாம் இது சொன்னார். காட்டன் டஸ்ட்டு, தலைமுடி, பவுடர் மண்ணு சார், இதுதான் வீடு ஃபுல்லாகவே நிறையா இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு, நம்ம பார்க்குறப்ப வீட்டில் எதுவுமே குப்பை இல்லாத மாதிரி இருந்தது, இவ்வளோ டஸ்ட்டு வந்து இதுக்குள்ளார எடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வேணும், நம்ம வீட்டில் ரொம்ப நேரம் நான் தினைக்கும் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், 1,000 ரூபா எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு டெமோ இதாக வேணும், சேலத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, சேலம் மட்டும் பண்ணுறீங்களா ப்ரோ இல்லை எல்லா ஊருமே பண்ணுறாங்களாம். ஸோ சேலத்தில் இருந்தீங்கன்னா வீடு தேடி வந்து டெமோவும் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே, நல்லா பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபைடுனா வாங்கிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.